ஆளுநர் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு ஆளுநரின் குடியரசு தின விழா தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றன. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமதி செல்வப்பெருந்தகை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆளுநருடைய தேநீர் விருந்து புறக்கணிச்சிருக்கீங்க, என்ன காரணம் சார்? நாங்க ஏறக்குறைய தொடர்ந்து கடந்த தேநீர் விருந்தையும் புறக்கணிச்சோம். என்ன காரணம்னா, ஒரு ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்க வேண்டிய ஆளுநர், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். RSS உடைய சித்தாந்தம், பிஜேபியுடைய சனாதானம், இதையெல்லாம் தமிழகத்தில் புகுத்த வேண்டும் என்ற அடிப்படையில அவர் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மேலும் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏற்றுகின்ற அனைத்து சட்ட முன்வடிவுகளும் மசோதாக்களும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால், அதை உடனே அனுப்பி வைக்காமல், அதற்கு அப்ரூவ் கொடுக்காமல், அக்செப்டன்ஸ் கொடுக்காமல் தொடர்ந்து கிடப்பில் போடுகிறார். இது எதை காட்டுகிறது என்று எங்களுக்கே புரியவில்லை. ஆக ஒரு ஜனநாயக அடிப்படையில டெமோக்ரசி அரசு கவர்மெண்ட் இங்க நடக்கும் பொழுது எதற்காக பெரும்பான்மை மக்களால் இயங்குகின்ற ஆட்சி, இந்த ஆட்சியாளர்கள் சட்டப்பேரவையில் இயற்றுகின்ற சட்டங்களுக்கு ஏன் அனுமதி ஒப்புதல் அளிக்கவில்லை? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைய தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆன்லைன் ரம்மி, நீட் மசோதா, பல்கலைக்கழக சட்டங்கள், இதையெல்லாம் அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் சட்டம் இயற்றி அனுப்பிய பிறகு 11 பேர் ஆன்லைன் ரம்மியால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆளுநருடைய வேலை, நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள், நான் வேடிக்கை பார்ப்பேன் என்று சொல்லுவதா? நீரோ மன்னன் அந்த நாடே எரியும் பொழுது விட்டில் வாசித்தான் என்று, இசைக்கருவியோடு இருந்தான் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தமிழக ஆளுநர் அவர்கள், எவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொண்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு உயிர்கள் தமிழர்களுடைய, தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் அதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று சொன்னால், இது எதை காட்டுகிறது? ஆன்லைன் ரம்மியாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சட்ட பல்கலைக்கழகங்களுடைய மசோதாக்கள் ஆகட்டும், அனைத்தையும் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். அதுவும் அதற்கு அப்பாற்பட்டு RSS உடைய முகமாக, பிஜேபியுடைய தலைவராக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? அந்த அடிப்படையில நாங்கள் ஆளுநரை புறக்கணிக்கிறோம், ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம். ஆகவே நாங்கள் நாளைக்கு குடியரசு தினத்தில் குடியேற்றுவோம், அதை விழாவாக கொண்டாடுவோம், கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்வோம். ஆனால் ஆளுநர் அளிக்கும் தேநீரில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை அனுப்பியிருக்கிறோம். ஆனால் டெல்லியில அவரை அழைத்து சிலர் அறிவுரையை வழங்கியதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மேலகு குடியரசுத் தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சந்திப்புக்கு பின்பு இன்னும் அவர் திருந்தாமல் 2 தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டு அரசியலையும் சனாதானங்களையும் பிற்போக்கு தினத்தையும் அவர் கடைபிடிக்கிறார், உரையாற்றி இருக்கிறார் என்பது வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டு தமிழர்களை நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆளுநர் இப்படிப்பட்ட இரண்டாம் தர அரசியல் செய்வதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை ஒரு அடையாளமாக நாங்கள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.